ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை காமிக்கிறாங்க இவன் ஒரு பெரிய பணக்காரன் இவனை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு டை மாட்டி விடுறதுக்கு ஷூ மாட்டி விடுறதுக்குன்ட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஆளெல்லாம் வந்து வேலைக்கு வச்சிருக்கான் இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ இவன் பேர் வந்து லூ லூ கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி சார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சின்னு சொல்ல அவனும் அங்கேருந்து கிளம்பி போவான் இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அந்த பொண்ணு அவளோட லைஃப்பை பற்றி யோசிக்கிறா ஆக்சுவலி அவளுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு சரியில்லை ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க உன்னோட பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா நிறைய செலவாகும்ட்டு அதனால இப்போ அவகிட்ட காசு இல்லை ஸோ காசுக்காக இப்போ ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கா அங்கே வந்து அவள் ட்ரெஸ் ஆகிட்டு ரெடியாக அப்போ வந்து ஒரு பொண்ணு வர வந்துட்டு தப்பாரு உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க போ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணவும் அப்படியே ஏஞ்சி போகிறா இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் அவள் பேர் தான் வந்து ஜியா இப்போது நம்ம ஹீரோயின் ஜியா இருக்கால அவன் அங்கே போன உடனே அவன் போட்டு நம்ம ஹீரோனை போட்டு திட்டுறான் ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனை வந்து தொட விடலை ஸோ அவன் சொல்கிறான் உனக்காக நான் இவ்வளோ காசு செலவு பண்ண நீ என்ன உன்னை தொடக்கூட விட மாட்டேங்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோன் ஜியா என்ன சொல்கிறான்னா அதை பாருங்க நான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி வேலைக்கு வரல அப்படின்றா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸு சர்வ் பண்ண தான் வந்திருப்பா ஆனால் இவன் நம்ம ஹீரோன தொட ட்ரை பண்ணுறான் ஆ இப்போ ஈவன் நம்ம ஹீரோயின் கிட்டே உங்ககிட்ட நான் நிறைய காசு கொடுத்துட்டேன் ஸோ நீ என்னை வந்து தொட விட்டு தான் ஆகணுன்ட்டு தப்பாக பிஹேவ் பண்ண அதுக்குள்ளே அங்கே அவளோட ரெண்டு பசங்க வந்துடுறாங்க நம்ம ஹீரோனை அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட இதை பார்த்தேன் அவன் என்னதும் உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களா சரி சரி வா நம்ம என்ஜாய் பண்ணலாண்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சி வந்து கிஸ் பண்ணலான்னு வரான் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டில் இருக்குது அதை எடுத்து அவன் மண்டலையே அடிச்சு அவளோட பசங்கக்கிட்ட போகிறா போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல இல்லம்மா உங்க சத்தனம் கேடுச்சு தான் வந்தோம்மா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அழுதுகிட்டே சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு கோவ வருது ஏன்னா இவன் நம்ம ஹீரோனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு காசு கொடுத்துருக்கான் ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது சாம அவன் அந்த பசங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம ஹீரோனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு வர அப்போ நிறைய பேர் கத்திட்டு போறாங்க காசை தூக்கி போடுறாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்ட்டு நம்ம இதெல்லாம் கேட்குறா ஸோ இப்போ அந்த பையன் அங்கேருந்து போன உடனே அவ்வளோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளோட பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வெளியில் வரா வெளியில் பார்த்தா எல்லாருமே கும்பலாக நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு சொல்ல ஒரு பெரிய பணக்காரர் எப்போவுமே இப்படி தான் வாரத்துக்கு வாரத்து அவர் அவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் தூக்கி போடுவார் நாங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல யார் அது இவ்வளோ பணக்காரராக இருந்துட்டு இப்படி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை யாருன்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பா பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் ஹீரோ பார்த்துன்னு அவ்வளோதான் ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடறா ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பை யோசித்து பார்க்குறா நம்ம ஹீரோ இவகிட்ட கெஞ்சிட்டாரு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத பிரேக்கப் பண்ணாத அப்படின்ட்டு ஆனால் ஹீரோயின் வந்து மதிக்கூட இல்லை ஹீரோவை அதை என்ன சொல்லறது பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இது செட் ஆகாது உன்னோட ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ ஹையாக இருந்தாலும் எனக்கு இன்னும் ஹையாக வேணும் எனக்கு ரொம்ப பணக்காரம் வேணும் நீ பணக்காரம் தான் ஆனால் எனக்கு உன்னோட பணக்காரம் வேணும் எனக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லமோ அங்கே ஒரு ஆள் வராரு ஸோ இவர் ஒரு பெரிய காரில் வந்திருப்பார் இவன் என்ன சொல்கிறானா இந்த மாதிரி இவர்கிட்ட பெரிய கார் இருக்கு ஆனால் உன்கிட்ட அந்த கார் இல்லை ஸோ அதனால் நான் இவரோட போகிறேன் இனிமேல் நான் வந்து உன்கிட்ட வரமாட்டேன் நீ என் மூச்சில் முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்து போகிறாள் நம்ம ஹீரோ ரொம்பவே அழுவார் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத போகாதான்ட்டு ஆனால் இவ கேட்கவே மாட்டாள் அவர் கத்துவார் உனக்கு பணம் தான் முக்கியமாக நான் முக்கியமாக இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரென் எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா ஸோ இந்த விஷயம்தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பணத்தை தூக்கி போடுங்க அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அங்க வந்து பணமாக தூக்கி போடுறாங்க ஸோ கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த பணத்தை பார்த்துட்டு ஆ பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பணத்தை எடுக்க வராங்க ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவளோட குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பா ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு சேராங்க கீழே இருக்க எல்லாருமே வந்து காசு எடுக்கணும்னு போறாங்க ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு அங்கே நம்ம ஹீரோயின் த பார்த்த அவரு ஷாக் ஆவார் ஸோ அவருக்கு வருது நம்ம ஹீரோன் கிட்ட அவர் எப்படி கெஞ்சிருப்பாரு ஸோ அந்த விஷயம் எல்லாமே அவர் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது இப்போ நம்ம ஹீரோன் இருக்காள் அவள் அவளோட கிட்ட நம்மளுக்கு இப்படிலாம் காசு வரக்கூடாது வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட பசங்களை கூட்டிகிட்டு போறா அப்போ அவளோட பையன் கேட்குறான் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தெரியுங்களான்ட்டு இது கிட்ட அவன் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள் அப்போ அங்கே அந்த பையன் மறுபடியும் வந்துடுறான் இந்த மாதிரி உன்னை நான் விட்டுருவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அதை பாருங்க நான் வந்து ஆக்சுவலி ட்ரிங்க் கொடுக்க தான் உங்களுக்கு வந்தேன் நான் ஒன்னும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகலாம் உங்ககிட்ட வரலன்னு சொல்ல ஆனால் நான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் காசு கொடுத்துருக்கேன் நீ என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா அவன் பசங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அடையாளங்களை அவளோட பசங்களை பிடிக்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என் பசங்களை விடுங்கன்ட்டு ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை இப்போ இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தர தரன்னு உள்ளே இழுத்துட்டு வந்து நீ எப்படியாவது என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான் இங்கே உள்ள ஒரு பாட்டி நடக்குது அந்த பாட்டியில் நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட்டோட நிற்கிறாரு நம்ம ஹீரோக்கு கண்ணுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நிற்கிறது தான் ஞாபகமாக இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஓடி வரா ஸோ அவங்க இடத்து தப்பிச்சு ஓடி வருவாள் போல் ஸோ நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்துட்டு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அண்ட் நம்ம ஹீரோனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன் நான் ரன்னே சொல்கிறேன் நம்ம ஹீரோ வந்து ரன்னை பார்க்குறாரு பார்த்துட்டு அவ கிட்ட வர இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ பண்ணுறத ஷாக்காக பார்க்குறாங்க ஏன்னா ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன் அவன் எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட போறான்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ வந்து பாரு நீ ரன் தானன்ட்டு அப்போ பக்கத்தில் இருக்கவன் தான் சொல்கிறான்னா இவன் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோனோட தப்பாக நடந்துக்கிட்டு ட்ரை பண்ணுவான்ல ஸோ அவன் தான் அது நம்ம ஹீரோ வந்து என்னது ஒரு லவரான்னு சொல்லுறேன் ஆமாம் சார் இவன் என்னோட லவ்

அவன் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் விடுறா அவளோட அப்பா வந்து கேட்குறாரு ஏமா இப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இவரோட அப்பா யார் யாரும் இல்லை ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்திருப்பான்ல இவனோட தான் நான் போக போகிறேன்னு ஹீரோயின் கூட சொல்லிருப்பாளே ஸோ அவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா இப்போ ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறா நம்ம ஹீரோவோட தான் ஹீரோயினையும் ஹீரோவை பிரிஞ்சு போக சொல்கிறாங்க ஏன்னா ஹீரோக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ண போல அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அவங்களுக்கு பிடிக்கல ஹீரோயின் வந்து ஒரு ஏழை பொண்ணு ஆனால் ஹீரோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பணக்கார வீட்டு பையன் சோ அதனால வந்து நம்ம ஹீரோயினும் இவனும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா என்ன சொல்றான்னா நான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நீ வந்து ஹீரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ ஹீரோ ஹீரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோன் இவ்வளோ பண்ணியிருப்பா அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக தெரியாது இப்போ ஹீரோ என்ன பண்ணுறானா நீ வந்து இங்கேருந்து போகணுன்னா நீ அல்கோஹால் குடிச்சாகணும் சொல்ல நம்ம ஹீரோயினை அப்படியே பேண்ட்டு ஹீரோ பார்ப்பா ஏன்னா வந்து அவளுக்கு அல்கோஹால்னால் அலர்ஜி இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வேணுன்ட்டே நம்ம ஹீரோனா அல்கோஹால் நீ குடிச்சுதான் ஆகணுன்றாரு இந்த விஷயத்த ஹீரோன்கிட்ட வேற சொல்கிறாரு எனக்கு தெரியும் உனக்கு அல்கொஹால்னா அலர்ஜின்ட்டு ஆனால் நீ தான் பணத்துக்காக நிறைய விஷயம் பண்ணுவல ஸோ அதே மாதிரி இது கூட நீ பணத்துக்காக பண்ணுவ தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்னு என்ன பண்றானா அவன் சொன்ன மாதிரி அங்கே இருந்த அந்த அல்கோஹால் இருக்குல்ல ஸோ அதை எடுத்து குடிக்கிறா ஸோ இதை நம்ம ஹீரோ அப்படியே பார்ப்பாரு அவர் என்ன சொல்கிறான்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ குடிக்கணும் ஒன்று மட்டும் இல்லைன்னு சொல்ல அவளை எல்லாத்தையும் குடிக்கிறான் ஆனால் அவளால் நிற்கக்கூட முடியல அப்போ நம்ம ஹீரோன் ஒரு ஃப்ளாஷ்பக்கை யோசித்து பார்க்குறான் பவ தெரியாம தெரியாமல் ஒரு வாட்டி வந்து அல்கோஹாலில் குடிச்சிருப்பாள் ஸோ அப்போது வந்து அவளுக்கு அலர்ஜி ஆகிருக்கும் ஸோ இதை பார்த்த ஹீரோ குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாரு அட்மிட் பண்ணிட்டு உனக்கு நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன் இனிமேல் உன்னை நான் அல்கஹால் குடிக்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான் ஸோ இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது இப்போ நம்ம ஹீரோயினை அந்த பையன் என்ன பண்ணுறானா குடிடி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை குடிக்க போஸ் பண்ணுறான் ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு திடீர் கோ வந்துடுது ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த பையனை தள்ளி விட்டுட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றா இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட நெஞ்சில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா அவளோட ஹார்ட்லாம் செம்மையா ஆகுதுன்னா ஹீரோட அசிஸ்டன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க நம்ம ஹீரோனும் அப்படியே பாக்குற என்னது இவனுக்கு ஒரு ஃபியான்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா உனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கும்ல நான் அல்கோஹ குடிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ பக்கத்துல இருக்க பையன் வந்து நீ ஏன் அவரை எடுத்து பேசுற வா வா நம்மளோட வேலையை போய் பார்க்கலாம் இவர் சொன்ன இந்த வேலையை தான் முடிச்சிட்டேன்னு சொல்ல இவன் இங்கேருந்து போக மாட்டான்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு வா நம்ம எங்கேயிருந்து கிளம்பலாம்னு சொல்ல அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபியான்சி வரா ஸோ அசிஸ்டன்ட் கூட சொல்லிருப்பான்ல இந்த மாதிரி உங்கள் ஃபியான்சி வராங்கன்ட்டு ஸோ அது இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்து பார்க்கறா இவனுக்கு ஃபியான்சிலாம் இருக்கான்னுட்டு அப்போ கேட்குறா உனக்கு ஃபியான்சி இருக்கா அப்படின்ட்டு ஏன் எனக்கெலாம் இருக்கக்கூடாதே நீ தான் பணத்துக்காக என்ன ஒரு வேற பையனுக்காக விட்டுட்டு போனீங்க ஸோ உன்னையே நினச்சி

நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலி இவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆனதே வந்து அந்த தாத்தாவால் தான் ஸோ அந்த தாத்தா இவங்களும் எங்கேஜ் தான் நம்ம ஹீரோயினை வந்து பிரேக்அப் பண்ண சொல்லியிருப்பாங்க இப்போ ஹீரோயின் வந்து சொல்றா நீ வந்து ஃபியான்சியலாக வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்ல ஏன் நான் வச்சுப்பேன் அவ உன்னோட எவ்வளோ பெட்ரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து பேசுறாரு இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்கு ஆனால் அவளால் என்ன பண்ண முடியும் அவளால் சும்மா உட்கார மட்டும்தான் முடியும் சும்மா தான் இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடிஸ் செம கோபமாக வராங்க வந்த உடனே நம்ம ஹீரோயினோட கண்ணத்தில் ஒரு அடி அடிக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க யார்னா இந்த பையன் இருக்காங்கல்ல ஸோ இவனோட ஒய்ஃப் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னோட ஹஸ்பண்டை வந்து செடியூஸ் பண்ணிட்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க அப்போது இவனை பார்த்து முறைக்கு இவன் இல்லை இல்லை அவ தான் என்ன செடியூஸ் பண்ணா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அப்போது இவன் கேட்குறான் நீ காசுக்காக தான் இவளை வாங்கினேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல ஆமாம் இவ என்ன செடியூஸ் பண்ணா காசுக்காக அதனால தான் சொல்ல அப்போ நம்ம ஹீரோட ஃபேன்சி நம்ம ஹீரோனை போட்டு கலாய்க்கிறா நீ காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் காணாலும் போவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த லேடி இருக்காங்களே அவங்க வந்து ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயினோட மண்டையிலே அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோவால் அமைதியாக இருக்க முடியல அப்பதான் வந்து அவர் பார்த்து எவ்வளோ காஸ்ட்லியான இயரிங் போட்டிருக்கான்ட்டு அந்த கம்பலை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் போறாரு ஸோ அந்த கம்பல் இவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோ கிப்ட் கொடுத்திருப்பாரு ஸோ அந்த கம்பலை இன்னும் நம்ம ஹீரோயின் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு ஸோ அவருக்கே ஷாக் ஆயிடுது ஏன்னா நம்ம ஹீரோயின் காசுக்காக அவனை வந்து விட்டுட்டு போயிட்டா அப்போயே வந்து அவர் கொடுத்த கிஃப்டெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு இப்ப அவ என்ன பண்றான்னா இதை பாரடி உனக்கு இந்த கம்பல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட காதுல இருந்து பட்டு அந்த கம்பலை புடிச்சு இழுத்துருவா சோ நம்ம ஹீரோயினுக்கு காது பயங்கரமாக வலிக்கும் ஸோ அவ்வளோ ஆணும் கத்துவா உனால் கத்த மட்டும் தாண்டி முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ அவளை விட்டுருன்னு சொல்ல நீ யாரா சொல்கிறதுக்கு நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ படித்து எதிர்த்து பேச அப்போ இவன் பக்கத்தில் இருக்கவன் ஏ அவனை போட்டு ஏன் எதிர்த்து பேசுகிறான் யாருன்னு உனக்கு தெரியாதா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் இப்படி சொடக்கு போட்டால் போதும் நம்மளோட கம்பெனியை ஊற்றிக்கும் அப்படின்ற மாதிரி ஏன் வந்து சொல்லுவான் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா உன் என்ன தவிர யாராலையும் இவ்வளோ புள்ளி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹிரன் கிட்ட வராரு அப்போது அவளோட காதில் வந்து ரத்தமாக வரும் ஏன்னா அந்த லேடி தான் நம்ம ஹீரோனோட அந்த இயரிங்கை பிடிச்சி இழுத்துருப்பாளல ஸோ அது அப்படியே வந்து கிழிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் காது ஸோ அதை அவர் அப்படியே பார்க்குறாரு நெக்ஸ்ட்டு ஹீரோனாக தூக்குவார் இதை பார்த்து அவரோட ஃபியான்சி நீ எதுக்கு அவளை தூக்கிட்டு போற அவளை அப்படியே விட்டுருன்னு சொல்ல இல்லை நான் போவேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இதுலேருந்து தெரியுது அவருக்கு நம்ம அவரோட ஃபியான்சி மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினை அட் அட்மிட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ அப்போ ஹீரோயின் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும் போது பேசுகிறாரு உனக்கு நம்மளோட லவ்வோட உனக்கு அந்த காசு தான் முக்கியமாக போச்சா நீ காசுக்காக என்னை விட்டுட்டு போன பார்த்தியா எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கல ஆறு வருஷம் கழிச்சு உன்னை இப்போ நான் பார்க்குறேன் இருந்தாலும் என்னால் அந்த ஃபீல் போக வைக்க முடியல ஆனால் நீ என்னை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவத்துல தான் பேசுறாரு நீ என்னை விட்டு போயிட்ட பணத்துக்காக ஆனால் இப்போ என்கிட்ட பணம் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவன்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை ஸோ நீ விட்டுட்டு போன என்னை விட்டுட்டு போனல ஒரு பையனுக்காக அந்த பையன்கிட்ட கூட என்கிட்ட இருக்க அசலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான் நெக்ஸ்ட் அவன் நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நிற்கிறான் அப்புறமா அவனுக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோயினும் அவரும் வந்து லவ் பண்ணதெல்லாம் ஸோ அதெல்லாம் அவர் அப்படியே யோசிப்பாரு அதெல்லாம் யோசிக்கும் போது அவர் அப்படியே வந்து அவளோட கழுத்துல வந்து கை எடுக்கிறாரு அவ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் இருக்கால ஹீரோக்காக நிறைய விஷயம்லாம் பண்ணிருப்பா ஸோ இதெல்லாம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அப்போ நீ எல்லாமே வந்து ஃபேக்கா என் கூட ஃபேக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிப்பாரு அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சார் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொல்ல ஹீரோ அவர் என்னது ரெண்டு குழந்தையான்னு சொல்ல ஆமா சார் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இருங்க நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவர் வந்து நம்ம ஹீரோனோட ரெண்டு பசங்க இருக்காங்களே ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசுவாரு இந்த மாதிரி நீங்க அப்படின்னு சொல்ல இது பாருங்க என்னோட அம்மா விட்டுருங்கன்ட்டு ரெண்டு பேருமே ஹீரோ பேச விட மாட்டேங்கிறாங்க ஆனால் ஹீரோ வந்து குணிஞ்சு கேட்பாரு இது பாருங்க அவங்களுக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு சொல்ல என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட நாங்க வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அண்ட் நீங்க ரொம்ப கெட்டவங்க என்னோட அம்மாவை நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது அவர் வந்து அவரோட அசிஸ்டன் இந்த பசங்களை ரூம்ல போட்டு அடிச்சு வைங்க அது மட்டும் இல்லாம இந்த பசங்களோட முடி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டன் கிட்ட சொல்லிடுவாரு இதை கேட்ட அவரோட அசிஸ்டன்ட் சரி பாசன் வாரு நம்ம ஹீரோயினோட ரெண்டு பசங்க போன உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஏஞ்சிப்பா அவள் ஏஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஹீரோ பார்ப்பார் அவளோட கழுத்தில் ஒரு இது இருக்குன்ட்டு ஆக்சுவலி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பாட்டிலில் தரப்பாங்க பார்த்தியா ஸோ அதுதான் அது ஸோ அந்த ஓப்பனர் இருக்குல்ல ஸோ அதுதான் அது நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் கையில் ஒரு ரிங்காக போட்டு விட்டுருப்பார் அதை கூட நம்ம ஹீரோயின் ஒன்றும் பத்திரமாக வச்சுருக்கா ஸோ இதில் பார்த்த ஹீரோ நீ ஏன் இதெல்லாம் பத்திரமாக வச்சுருக்க நீ என்ன காசுக்காக தானே விட்டுட்டு போனேன் ஸோ அப்போ நீ காசு தானே வச்சுருக்க ஏன் இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்பார் நம்ம ஹீரோயின் வந்து டப்புன்ட்டு என்ன பண்ணிருவானா நம்ம ஹீரோ புடிச்சு ஹக் பண்ணுவா ஹக் பண்ணிட்டு சொல்லுவா அது பாருங்க அது அதான் நான் வந்து நம்மளோட என்னோட ரெண்டு குழந்தைங்களும் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா ஸோ இது கேட்ட ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுறாரா இப்ப இவன் ஏமாத்தலையான்ட்டு அங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு ஸோ அசிஸ்டன்ட் வந்தோடனே சார் டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்ல இது பாரு அதெல்லாம் வேணாம் அவங்க என் பசங்கன்னு சொல்ல ஒரு வாட்டி பாருங்க சார் சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க பார்த்தா அது அவரோட பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல இருக்கு இது பார்த்து ஹீரோ சிரிப்பாரு சிரிச்சிட்டு நீ என்னை ஏமாத்தனு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அந்த பேப்பர்ஸை தூக்கி போட்டுட்டு இது என் பசங்களே இல்லை நீ என்னை ஏமாத்துறதானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோபப்படுறாரு ஆனால் ஹீரோயின் சொல்கிறா இது உன்னோட பசங்கடான்ட்டு ஏன்னா அவளுக்கு தெரியல எப்படிடா ரிப்போர்ட்ஸ்லாம் மாறலாம் இது ஹீரோட பசங்க தான் சொல்லிட்டு அவள் சொல்கிறா ஆனால் ஹீரோ நம்புற மாதிரி இல்லை அவன் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறான் ஸோ அவன் போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஹீரோ தாத்தா வராரு தாத்தா வந்துட்டு அவங்ககிட்ட என்ன சொன்னால் நம்ம போட்ட அக்ரிமெண்ட் என்ன நீ ஹீரோவை மீட் பண்ணக்கூடாது நீ எதுக்கு ஹீரோ மீட் பண்ண இது பாரு இதுக்கப்புறம் நீ ஹீரோ மீட் பண்ண அவ்வளோதான் உனக்குன்னு சொல்ல ஆனால் என்னோட பசங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க அந்த ரைட்ஸ் இருக்குதான் சொல்ல இருக்குது தான் ஆனால் அதுக்குன்ட்டு என்னால் வந்து என்னோட பேருங்கிட்ட உன்ன க்ளோஸாக வர விட முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னோட பசங்களையும் கூட்டு போய் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார் இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட பசங்களுக்கு தெரிய வர அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அம்பலாக விடுவாங்களே ஸோ அதுக்கு முன்னாடியே அவளோட பசங்களை கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அடிக்கலாம்னு வர நம்ம ஹிரிந்து பாரு அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்ல ஏன் இந்த குழந்தைங்களுக்காக நீ இப்படி செஞ்சுவேன்னு சொல்லி அது பார் அது என்னோட குழந்தை ப்ளீஸ் என்னோட குழந்தைங்கள இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வா ஆனால் ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல ஹீரோன் வந்து ப்ளீஸ் அவங்கள விட்டுற அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கேட்க நம்ம ஹீரோ ஹீரோ இப்படி நீயே வந்து அவங்கள கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி எடுத்து அந்த அம்ப விடலாம்னு சொல்ல நம்ம ஹீரோனில் அவ்வளோ தான் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதான் ரொம்ப கேஞ்சா நெக்ஸ்ட் அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட பசங்க நின்றுட்டு இந்த அம்பு தாண்டினுனா என்ன தாண்டி தானே போகும் ஸோ என்னை தாண்டி என் பசங்ககிட்ட போதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபியான்சி வந்துடுறா ஸோ அவள் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல ஸோ அவர்கிட்ட நானும் இது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவர் சரி வேணும்வார் ஸோ வேணுன்ட்டே நம்ம ஹீரோனை ஏன் பண்ணுறா அது ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே இதை நம்ம வானா நீ அவங்க போற மா இல்லைன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அவர் இது பண்ணலான்னு போக அவள் தட்டி விட்டுருவா வேணும்ட்டு ஸோ அதனால் அது கரெக்டாக ஹீரோயினோட நெஞ்சில் போய் விழுந்துரும் இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால மயங்கி மயங்கவில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு இவர் பேர் வந்து மின்னு நான் மின்னு சொல்கிறேன் ஸோ மின்னு ஒரு டாக்டர் அவர் வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண இதை பார்த்து ஹீரோயின் யார் அவளுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க அவள் என்னோட ஹஸ்பண்ட் நான் சாரி அவள் என்னோட ஒய்ஃபு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸோ நம்ம மின் இருக்காதுல்ல அவர் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போகிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு நம்ம மின் அப்போ ஹீரோன் மின்னுக்கு டேங் சொல்கிறாள் அவள் மின் கேட்குறாரு நீ ஏன் அப்ராட்லேருந்து வந்துட்டு ஹீரோனு சொல்கிறா என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் வந்தேன் இல்லை நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்ம ஹீரோன் இருக்கால அவள் வந்து அவளோட பசங்களை பற்றி கேட்குறான் ஆனால் அவளோட பசங்களை நம்ம மின் பார்க்கல ஸோ நம்ம ஹீரோனு பயப்படுறாள் அவளோட பசங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இவ நம்ம ஹீரோவோட ஃபியான்சி அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான் அது பாரு உன் பசங்க வேணும்னா நீ இந்த இடத்துக்கு தனியாக போகணுன்ட்டு ஒரு ஸ்லிப்பை கொடுக்குறா அங்கே நீ மின்னியும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து தனியாக இந்த இடத்துக்கு போக அங்கே பார்த்தா அவள் பசங்க இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள தள்ளி விட்டுறா ஆனாலும் அவங்க விடுற மாதிரியே இல்லை ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராது ஹீரோ எப்படி வந்திருப்பாருனா இந்த இவருக்கால ஹாப்பியாச்சு அவ தான் வந்து ஹீரோவை இந்த இடத்துல ஹீரோயின் வந்து மற்ற பசங்களோட போனான்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான் ஸோ அதனால அவன் வந்திருப்பான் இப்போ ஹீரோ இவ்வளோ பிடிச்சி எடுத்துட்டு என்ன காசுக்காக நீ எல்லாரோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அதுக்கு தான் நான் இருக்கேன்ல நீ என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ண அவனுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு பாரு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா ஆனால் ஹீரோ உன்னோட பசங்க என்கிட்ட இருக்காங்க நீ ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடுவார் இப்போ நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக ஏ எங்கே போகிறேன் என்ன குளிப்பாட்டிட்டு போன்னு சொல்லி அது பாரு நல்லா பண்ண முடியாது சொல்லி ஆனால் ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுற மறுபடியும் அவளோட பசங்களை வச்சு இதனால் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரா அப்போ கையில் ஏர் ட்ரையர் இருக்குது இதை மட்டும் தனியில் போட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நீ செத்துருவேன் சொல்ல நான் செத்து போகும்போது உன்னை பிடிச்சி இழுத்து நானும் செத்து போயிடுவேன் ரெண்டு பேருமே செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார் இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை குளிப்பாட்டு சொல்லிட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை அவர் வந்து கிஸ் பண்ண சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்றா இருந்தாலும் ஹீரோ சொல்கிறாரு உன் பசங்க வேணும் நீ பண்ணிதான் ஆகணும்ன்ட்டு அவளும் வந்து த தலையெடுத்து எழுத்துன்னு சொல்லிட்டு பண்ணுவா இப்போ கொண்டாடு கழிச்சு நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக ஹீரோவோட ஃபியான்சி வரா அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னு அதை பாருங்க உங்களுக்கு தொடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏன் ஹீரோயினை தொடுறீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்கால ஸோ என்ன தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட கையெடுத்து அவளோட செஸ்ட்டில் வைக்கிறா அதாவது ஹீரோட கையெடுத்து அவள் செஸ்ட்டில் வைக்கிறா ஆனால் இப்போ பாரு நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறது அக்ரிமெண்ட்டு தான் உனக்கு அதுலேயே நல்லா தெரியும் ஸோ அதனால் என்கிட்ட இப்படி எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இதனால் இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோருது அவள் ஹீரோனை இழுத்துட்டு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிறாங்க முக்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இருக்கால ஸோ அவளோட நீல்ஸ் எல்லாம் உடச்சி போட்டுறாங்க இப்போ ஹீரோன் வந்து அடிப்பட்ட நிலைமையில் அவளோட வீட்டுக்கு வர அவளோட அப்பா இதை பார்த்து இன்னாச்சுமா உனக்குன்னு சொல்ல அவளும் சொல்கிறான் நான் ஹீரோவை மீட் பண்ணன்ட்டு இதை பார்த்து அவர் இது பாருமா நீ ஏன் ஹீரோவை மீட் பண்ண நம்ம இனிமேல் தள்ளியே இருக்கலாம் அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும் அவன் என்ன என்னதான் பண்ண மாட்டான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோனுக்கு காசு எடுத்து கொடுக்குறாரு ஆக்சுவலி இவர் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பார் போல இவரு ஒரு ஏழை தான் இவர் ஏதோ ஒன்ன வித்துட்டு நம்ம ஹீரோனுக்கு காசு கொடுக்குறாரு நீ வச்சுக்கோமா நம்மளோட உன்னோட பையனுக்கு வந்து செலவுக்கு பொண்ணு பேச செலவுக்கு அப்படின்னு சொல்லி இல்ல பையனுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு இருந்தாலும் அவளோட அப்பா இதை கொடுக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு நிறைய அடியாளங்கள் வராங்க ஆக்சுவலி இவளோட அப்பா நிறைய வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு சோ அதனால வந்து இவகிட்ட இருந்து காசு வாங்கலான்னு வராங்க ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிக்கிறாங்க வழி இல்லாம கொடுத்துருவா ஆனாலும் அந்த காசு பத்தலன்ட்டு நம்ம ஹீரோயினோட தப்பா ஸ்பென் அது தப்பா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம மின் வந்துடுவாரு மின் வந்து இவங்களை தள்ளி விட்டு அவரு காப்பாத்திடுவாரு அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க நம்ம ஹீரோனோட அப்பா கூட ல அவருக்கு அடிபட்டிருக்கு அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க இப்போ நம்ம ஹீரோன் கிட்ட நம்ம மின் வந்து பேசுறாரு பேசுறது வச்சே தெரியுது அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அவர் நம்ம ஹீரோயினோட த கை போடுறாரு கொஞ்சம் தள்ளி போறா இதை பார்த்தவருக்கு கஷ்டமா இருக்கு வந்து சொல்றாரு ஹீரோன் கிட்ட இந்த மாதிரி பாரு ஒரு ஈவெண்ட் இருக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு என்னக்காக நீ அங்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு சோ நம்ம ஹீரோனும் யோசிக்கிறா போகலாமா வேணாமான்ட்டு இருந்தாலும் அவர் ரொம்ப கேட்கிறாரு ப்ளீஸ் வான்ட்டு இதனால் அவ்வளவு சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துப்பா இப்போ நம்ம ஹீரோன் அந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா இப்போ ரோட்டில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான லேடியோட பேர்ஸை ஏதோ ஒருத்த வந்து திருடிட்டு போகிறான் அங்கே இருக்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த பாட்டி கத்துறாங்க ஸோ அதுக்குள்ளே அங்கே போன நம்ம ஹீரோன் தான் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பேர்ஸை கூட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து வாங்குறாங்க ஆனால் வந்து அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கு கொடுக்கணும் போய் இங்கே அந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை துரத்தி விட்றான் ஆனால் ஹீரோனே இப்படி கஷ்டப்பட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிடறா இப்போ அந்த பாட்டி நம்ம ஹீரைனை பார்த்து வந்து சால் சொல்கிறாங்க என்னால் உன்னோட ட்ரெஸ் பத்திமா இவ்வளோ அழுக்காயிடுச்சு அப்படி சொல்ல பரவாயில்ல பாட்டு இந்த ட்ரெஸ் தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுவே எனக்கு போதுன்னு சொல்ல இவங்க நம்ம ஹீரோனோட பேர் கேட்குறாங்க நம்ம ஹீரோன் பேர் சாரி நம்ம ஹீரோன் பேர் சொல்லாமல் அவ வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்குறா உங்களுக்கு பசங்க யாருமே இல்லையான்ட்டு அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாமல் ஆனால் அவளும் காணா போயிட்டேன்னு சொல்லலாம் அப்படியே பாட்டி உங்கள் பொண்ணு கண்டிப்பாக ஒரு நாள் கிடச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம் பேர் என்னமான்னு சொல்லுவாள் அதுக்குள்ளே ஹீரோனுக்கு கால் வந்துடும் அதனால அவளோ கூட கூட நாங்கள் வந்து போயிடுவா இப்போ அந்த ஹீரோன் அங்க வந்து போனோடனே அந்த பாட்டியோட ஒரு செக்ரட்டரி வராங்க ஆக்சுவலி இந்த பாட்டி ஒரு பெரிய பணக்காரங்க ஸோ அந்த லேடியோட பொண்ணை ஒன்றும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க அவங்க ஒரு பொண்ணை வந்து பெற்றிருக்காங்க ஸோ அவங்க குழந்தை பெத்த உடனே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல அப்படியே எனக்கு ஒரு கிராண்ட் டாக்டர் இருக்கா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அவங்களோட முதுகில் ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்ல அப்படியே சரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு வர ஹெல்ப் பண்ணியிருந்தா ஸோ அந்த பொண்ணுக்கு நீ வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடு ஏன்னா வந்து அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் என்னால் அழுக்காயிடுச்சு சொன்னால அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ ஹீரோயின காமிக்கிறாங்க ஹீரோயின் போகும்போது அவளோட முதுகு காமிக்கிறாங்க ஸோ அவளோட முதுகில் வந்து அந்த அடையாளம் இருக்குது ஸோ நம்ம ஹீரோன் தான் அந்த பார்ட்டியோட பேத்தி போல் இப்போ நம்ம ஹீரோயின் போகும்போது செக்யூரிட்டி கார்டில் உள்ள விட மாட்டேங்கிறாங்க நீ யார் எதுக்கு உள்ளே போடுறதுன்னு சொல்ல இல்லை என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல இன்விடேஷன் கார்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் கிட்ட இல்லை ஏன்னா நம்ம

என்கிட்ட மேரீடுன்னு சொன்னேன்னு சொல்ல இந்த மாதிரி எனக்கு ஹீரோயினை பிடிக்கும் நான் கூடுவேன் சிக்கிரம் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் என் பர்த்டே என்னைக்கு அப்படின்னு சொல்ல அங்கே வந்து அந்த பார்ட்டியோட செக்ரட்டரி வராங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்களோட இது எங்களோட பாஸ் உங்களுக்கு இது கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோயின் கப்பூர் இதை எப்படி எனக்கு கொடுக்க சொன்னாங்கன்ட்டு ஆனால் ஏன் வந்து ரொம்ப சீப்பாக பேசுகிறா ஒரு வேலை இவன் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா போல அந்த பாஸோட ஸோ அதனால தான் அவங்க கொடுக்குறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா ஸோ நம்ம ஹீரோவும் அந்த யாங் ரெண்டு பேருமே அங்கே வந்து போனோடனே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த லேடிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களா அவங்க தான் என்னோட பாசன்னு சொல்ல ஓ அந்த ஓல்டு லேடி உங்களோட பாசன்னு சொல்ல ஆமா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அதனால உன் ட்ரெஸ் வேற ஏதோ ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஸோ அதனால தான் நாங்கள் உனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ளீஸ் அவங்க கொடுத்துட்ட நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் சரின்னு வாங்கிக்கிறா ஸோ அதே ட்ரெஸ்ஸு தான் இப்போ போட்டுக்கிறா அந்த ட்ரெஸ் தான் நம்ம ஹீரோயின் ரொம்பவும் அழகாக இருக்கா இதை நம்ம ஹீரோ பார்ப்பாரு அவர் நோட்டீஸ் பண்றாரு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம மின் இருக்கான்ல அவனோட இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது என்னதான் விருப்பம் இருந்தாலும் வேற யார் கூட போனாலும் அவருக்கு வந்து ஜெலஸ் ஆகுது இப்போ நம்ம ஹீரோயினோ அண்ட் மின் ரெண்டு பேரும் போகும்போது அங்க வந்து கலாச்சிட்டே இருக்கா இந்த மாதிரி எத்தனை பேரை செடியூஸ் பண்ணுவாளோன்ட்டு ஆனா நம்ம மின் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோயினை பக்கத்துல உட்கார வச்சுப்பாரு இப்போ இங்க வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து சேரிக்கு விடுறாங்க நிறைய பணக்காரங்க இந்த இடத்துல தான் நிறைய காஸ்ட்லியான பொருளாக வாங்குவாங்க போல ஸோ அவங்க போட்டி போட்டு வாங்குவாங்க ஸோ அந்த இடம் தான் நம்ம ஹீரோயின் ஒரு பொருளை பார்க்குறா அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா ஏன்னா அந்த பொருள் அவளோட அம்மாவோடது அவள் ஒரு வேட்டை என்ன பண்ணியிருப்பானா இந்த பொருளை ஒரு கடையில் வந்து விற்றுருப்பா இந்த மாதிரி அவளுக்கு அர்ஜென்ட்டாக வந்து மணி தேவைப்பட்டிருக்கும் ஆனால் அவன் வந்து நம்ம ஹீரோயினை ஏமாற்றிருப்பா இது ரொம்ப காஸ்ட்லியானது ஆனால் இதுக்கு வந்து பாதி விலையை தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பான் இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக தெரியாது ஸோ இந்த காசு அவன் நம்ம ஹீரோக்கு தான் கொடுப்பா ஏன்னா வந்து ஹீரோக்கு அப்போ அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டிருக்கோம் அவளோட தாத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அப்போ அப்போதான் நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ரிங்கை வந்து அழக வச்சு கொடுப்பா சாரி வித்து கொடுப்பா ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிக்க ஹீரோக்கு தெரியும் இது அவளோட ரிங்கு தான்ட்டு அதனால அவர் இந்த ரிங்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாரு இங்க எல்லாருமே வந்து காசு போடுறாங்க நம்ம இவர் இருக்கலாம் யாங்க அவளுக்கு அந்த ரிங் ரொம்பவே பிடிச்சிருது அவள் தான் அந்த ரிங்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அதுக்குள்ள அந்த ரிங்க நம்ம ஹீரோ வாங்கிடுவாரு ஆனா நம்ம யாங் என்ன நினைச்சுக்கிறானா நம்ம ஹீரோவோட பியான்சி இப்போ எப்படியோ வந்து அவரு அவளுக்கு தான் கொடுக்க போறாரு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறா ஆனா அவளோட சந்தோஷம் கொஞ்ச தான் இருக்கு ஏன்னா அந்த ரிங்க நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துருவாரு கொடுத்துட்டு ரிங்க நீயே வச்சு உன்னால அந்த மின்னால உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதுன்றாரு ஏன்னா மின்னும் காசு போட்டிருப்பாரு ஆனா ஹீரோ ரொம்ப ஜாஸ்தியா காசு சொன்னதுனால அவர்கிட்ட அவ்வளவு காசு இல்லை ஸோ அதனாலதான் வந்து அவர் இப்படி வந்து நம்ம மின்ன இன்சல்ட் பண்ண ஆனா நம்ம மின்ன எங்களுக்கு என்னோட கேள்வி தேவையுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோ கிட்டே அது கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ நம்ம ஹீரோ போகும்போது என்ன சொல்கிறான் அது பருவம் குழந்தை வேணா என் பின்னாடி வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஹீரோ தேடி போறா அப்போ ஹீரோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணுறான் ஆனால் இவன் விடவே மாட்டிக்கிறான் நம்ம ஹீரோனை பிடிச்சி வெறித்தனா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட் என்ன சொன்னால் அந்த பருவம் பசங்க உனக்கு வேணும்னா நீ வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகவே கூடாது அப்படின்றாரு எந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா நம்ம மின்னோட பர்த்டே பார்ட்டி தான் ஏன்னா அன்னைக்கு தான் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாருல ஸோ அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல நான் சொல்கிறது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் இப்போது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயின் லேட்டாக தான் வரும் அப்போ மின் அவளோட பாடியை பார்க்குறாரு அங்கே நம்ம ஹீரோயினோட பாடி நிறைய நிறைய இது லவ் பர்த் பைட்ஸாகவே இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம ஹீரோ இருக்காரு அவர் தான் கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் வேணுன்ட்டே தான் நம்ம மின்னை வந்து கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எழுதுகிட்டு வந்து அவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளோட பசங்களை வச்சு அப்படியே வந்து அவளுக்கு நிறைய மார்க்கையும் வந்து பண்ணி விட்டுருப்பாரு ஸோ இதெல்லாம் நீ மறைக்காம தான் போகணும் அப்படின்ட்டு கூட மிரட்டியிருப்பார் இதனால் தான் நம்ம ஹீரோயின் வருவா இப்போ ஹீரோ நம்ம மீன் இருக்காருல ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் வேறு கொடுக்குறாரு அந்த ட்ரெஸ்ஸால் அவர் நம்ம ஹீரோனை வந்து கவர் பண்ணிக்க சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம ஹீரோனும் அனுப்பி கேட்குறா இருந்தாலும் மீன் பரவாயில்ல எனக்கு சுச்சுவேஷன் புரியுது அப்படின்ட்டு சொல்லுவார் நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்கு என்னடா மீன் நம்மளை எப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனில் எல்லாருமே சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை பியானோ வாசிக்க சொல்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பியானோன்னா சூப்பராக வாசிப்பா அங்கே அவளோட குழந்தைங்க வேற இருக்காங்க நம்ம ஹீரோ பிளாக் சார் நம்ம இவருக்கல்ல யாங்க அவள் தான் பிளாக்மெயில் பண்ணுறா இது பாரு நீ வந்து வாசிக்கணும் என்ன உன் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவா ஸோ அவளோட குழந்தைங்களுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ண ரெடி ஸோ அதனால அவள் பியானோ வாசிக்கிறா ஆனால் அதில் யாரோ பிளேடாக வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோனோட கையெல்லாம் கீறிக்குது அதுலேருந்து ரத்தமாக வருது இதை நம்ம முன்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோன் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவளோட கையை பார்த்துட்டு இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை இதில் ஒன்றும் சாதாரண விஷயம் தாண்ட்டு ஹீரோ என்ன சொல்லுவாள் அப்போ ஹீரோ எங்கேயோ போகிறத பார்த்து ஹீரோ ஃபாலோ பண்ண ஹீரோ வந்து நம்ம மின்னோட அப்பாவை மிரட்டுறாரு உன்னோட பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது இல்லைன்னா உன்னோட கம்பெனியை நான் முழுசாக வந்து சாச்சிடுவேன்னு சொல்லி என் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆனால் ஒருவேளை பிடிச்ச நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சுதான் பாறேன் உன் கம்பெனி அவ்வளோதான் சொல்லி மிரட்டுவாரு அப்போ நம்ம ஹீரோன் இருக்கால நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இது பாரு மின்னுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஏன் மின்னோட ஃபேமிலி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ போட்டு திட்டுறா ஆனா இந்த ஹீரோ வந்து இது பாரு நீ வந்து என்ன ஆர்டர் போடாத எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் க்ளோஸாக போகாத இல்லை அவன் குழந்தைங்க அவளைதான் ஹீரோ மிரட்டுறாரு இப்போ பார்ட்டியில இவர் இருக்கா யாங்க அவன் என்ன சொல்றானா என்னோட நெக்லஸ் காண போயிடுச்சு இந்த ஹீரோயின் தான் திருடி இருப்பான்னு நினைக்கிற ஹீரோக்கு என்னோட பொருள்னா சாரி ஹீரோயினுக்கு என்னோட பொருள் இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம

என்ன நடந்திருக்கோம்னா இந்த நம்ம உடனே என்ன பண்ணிருக்கா அவளோட நெக்லஸ் எடுத்து நம்ம எடுத்துல வச்சிட்டு போயிருப்பா இதை பார்த்துட்டு நம்ம காப்பாத்தணும் சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துறாரு எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த அந்த ரிங் பாக்ஸ் மட்டும் உள்ள வச்சிருப்பாரு சோ இதுதான் நடந்திருக்கோம் இப்போ நம்ம மின் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம ஹீரோனோ அந்த ரிங்கை வாங்கிக்கிறா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட பசங்களோட வராங்க அவங்களை பசங்க நம்ம ஹீரோன பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு வர அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கா இந்த மாதிரி பொண்ணையா வந்து மின் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா அசிங்கமாக பேச ஆனால் நம்ம மின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை பாருங்க இவளுக்கு குழந்தைங்க இருக்கு ஸோ அதனாலே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைங்களை நான் என்னோட குழந்தையா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஆனால் சாங் இருக்கா இல்லை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான் ஆமாம் ரொம்ப கெட்ட பொண்ணு இந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் சொல்கிறான் இந்த பொண்ணு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா நிறைய பேரோட நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறா நம்ம ஹீரோயின் அது பாரு என்னை பற்றி தப்பாக பேசுகிறான்னு சொல்லி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோவை ப்ளே பண்ணுறா அது என்ன வீடியோனா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட கடன் வாங்க வந்திருப்பாங்களா ஸோ அவங்க இவளோட தப்பாக இருந்ததை வீடியோ எடுத்திருப்பாங்க ஸோ அதை தான் இப்போ ப்ளே பண்ணுறா நம்ம மின்னலாம் போட்டு திட்டுறாரு ஒரு பொண்ணோட எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஒரு பொண்ணு தானே சொல்லிட்டு அப்பா வந்து இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆக மாட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் தானமா பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப இதுக்கு இவ வேணான்றீங்க அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம குடும்பத்துக்கு இவ வந்து இது லக்கு கிடையாது இவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாருக்கும் தெரியும் நம்ம இவர் இப்படி சொல்றாரு அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த ரிங்க நம்ம மின்னுக்கிட்டே கிட்டே கொடுத்ததே இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட போயிட்டே இது பாருட பேமிலி நீ எதுவும் பண்ணாத உனக்கும் எனக்கும் தானே பகன் சொல்ல ஹீரோ கோ வருது நீ மின்னுக்காக என்கிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்ல இதை ப்ளீஸ் அவன் இது பண்ணாலும் சொல்ல ஓ அவனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் ட்ரெஸ் ஆகுறன்னு சொல்ல அவளும் மின்னுக்காக ட்ரெஸ் ஆகுவா இதை பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே காண்டாகுது நீ மின்னுக்காக இப்படி பண்ணுற நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் இப்போ நம்ம ஹீரோட தாத்தா வந்து ஹீரோயினா மீட் பண்ண சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேர் போட்டிருந்த அக்ரிமெண்ட் நீ மறந்துட்டியான்னு சொல்ல அவ பின்னாடிக்கா இருந்த ஹீரோ என்ன அக்ரிமெண்ட் சொல்லிட்டு கேட்பாரு இதை பார்த்தா தாத்தா பயப்படுறாரு எனக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்ட்டு ஆனா ஹீரோயின் வந்து சமாளிச்சிருவா இந்த மாதிரி என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா இவள் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு ஸோ அந்த காசுக்காக உன்னை விட்டுட்டு போக சொன்னாரு ஸோ நான் அதை வந்து ஒத்துக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுவா ஸோ தாத்தாவும் ஆமாம் ஆமாம் இவளுக்கு நான் காசு கொடுத்தேன் அதனால அவள் வந்து உன்னை விட்டு போனா ஆனா இப்போ மறுபடியும் ஒரு வருவாள் இவளுக்கு மறுபடியும் காசு தேவைப்போலன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு கோவத்தில் நம்ம ஹீரோனை தள்ளி விடுவாரு நீ காசுக்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போவியான்ட்டு நம்ம ஹீரன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவா இப்போ தாத்தா சொல்றாரு இது மாதிரி இந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டாதான்ட்டு ஆனால் நம்ம ஹீரோ நீங்க இதில் தலையிடாதீங்க இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார் இப்போ ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை புள்ளி இதான் பண்ணுறாங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோன் கிட்டே சொல்றா இந்த மாதிரி நீ அந்த இடத்துக்கு வா அங்க ஒரு ஃபைல் இருக்கு என்னால் எடுக்க முடியல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அவள் வந்து போறான் ஆனது ரெஸ்ட் ரூமு நம்ம ஹீரோனை ரெஸ்ட் ரூமுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவள் மூடிடுறா நம்ம ஹீரோயின் கதை தட்டி பார்க்கற அவள் அவர் தறக்க அப்போ அப்போதான் அவளுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது என்னன்னு பார்த்தா உள்ள அவளோட பசங்களை அடைச்சி வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல தான் அவளோட பசங்களை வந்து திறந்து விடுறா ஆனா வெளியில லாக் பண்ணிடுறாங்க ஸோ வெளியில இருந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்து தண்ணி ஊத்துறா ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட பசங்களை காப்பாற்றணும்ட்டு அந்த டோர் வழியா மேலே எரிக்கி வெளில வந்துடுவா வெளில வந்துட்டு அந்த கதவை திறந்து அவளோட பசங்களை வெளியில எடுக்க அப்போ அங்க இவ இருக்கால நம்ம இவ யாங்க அவ வரா வந்துட்டு ஒன்னு நான் அப்படியே தப்பிக்க விடுவேன் நினைச்சேன்னு சொல்லிட்டு அவ பாடி கார்ட்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினோட பசங்களை பிடிக்க வச்சுட்டு இதை பாரு அவனோட பசங்களை விடணும்னா இந்த டாய்லெட் தண்ணிய நீ குடிச்சாவணும்னு சொல்ல இந்த பேரு ஏன் நீ இவ்வளவு மோசமா பண்றேன்னு சொல்லி பேரு குழந்தைங்க உயிரோட வேணா நீ இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இருக்காது அவளோட குழந்தைங்களுக்காக அந்த டாய்லெட் தண்ணியை குடிக்கலான்னு போறா அப்போ அவளோட பசங்க இவளோட சண்டை போட இவ தள்ளி விட்டுருவா ஸோ இதனால அவளோட பையன் கீழே வந்து அவனோட தலையில அடிப்படும் ஸோ அந்த பையனோட தலையில அடிப்படும் போது அவள் கிட்ட வரலான்னு வர ஆனா நம்ம யாங் வந்து தள்ளி விடுவா ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோடனே இவன் வந்து சொல்ற அந்த மாதிரி ஹீரோயின் நம்மளோட இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைலை எடுத்துட்டான்ட்டு இந்த ஹீரோ நம்பி நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நிறைப்பான் நெரிச்சிட்டு இந்த மாதிரி இவ்வளோ கேவலமா நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை போட்டு வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அந்த பசங்களை கூட்டிட்டு போயிடுவான் இப்போ இந்த யாங் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின ஒரு இடத்துக்கு அங்கே வந்துட்டு இதை பாரு இவனை நீ செடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கதை முடிவிட்டு போயிடா அவன் நம்ம ஹீரோனோட தப்பாக பிஹேவ் பண்ண வர அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார் நம்ம ஏன் கேட்குறா நீ எப்படி இங்கே வந்துட்டு அவள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அவனை பிளைண்ட் கிடையாது அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் நம்ம ஹீரோனோட பொண்ணு ஒரு சாக்லேட் ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த லேடி எங்களை வந்து பாத்ரூம்குள்ளே அடைச்சி வச்சான்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா ஸோ இதை இதெல்லாம் கேட்டு தான் ஹீரோ வந்திருப்பாரு இவன் சொல்ற அவள் ஹீரோனோட பொண்ணு கண்டிப்பாக போய் சொல்லியிருப்பா அவளை நம்பி ஏன் நீ வந்து அப்படின்னு சொல்ல இல்ல குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாரு ஹீரோயினை காணோம் அவர் தேடி வர நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போறா என்னாச்சு உனக்கு இப்ப ஏன் பார்த்து போக மாட்டேன்னு வரி ஏன்னா வண்டி வந்து ஹீரோயின்ல இடிச்சிருக்கும் அதனால ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம பிரிட்ஜ் மேல போய் ஹீரோயின் என்னால முடியல நான் சாக போறேன்னு சொல்லிட்டு டம்முன்னு குதிச்சிருவா நம்ம ஹீரோக்குள்ள ஷாக்கு சோ ஹீரோ வாங்கிடுவாரு இப்ப ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிச்சோடனே அவர் ஹீரோயின் தேடி போறாரு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கூட இருக்காரு நம்ம ஹீரோ ஹீரோனோட அப்பா பார்த்துட்டு ரொம்ப கோபப்படுறாரு ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஹீரோவை ஹீரோயின் ஷீட் பண்ண பையன் அவருக்கு தெரியாது இது நம்ம அப்பான்ட்டு அடிக்கப் போக அதுக்குள்ள நீ ஏன் இவர் சொல்ல சொல்லி தெரியாது தான் ஹீரோயின் என்னை விட்டு போனால் இவர் இவனோட அப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆவார் அப்புறம் தான் வந்து இவங்க உண்மையை சொல்றாங்க உன் தாத்தா தான் உனக்கு ஏதோ டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவளை பிரேக்கப் பண்ண சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னாங்க அதனால தான் என் பொண்ணு உன்னை விட்டுட்டு அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க உன்னோட பசங்க தான்ட்டு எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்போ ஹீரோ ஹீரோயின் பக்கத்து உட்காந்துட்டு இருக்காரு அவர் என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி புலம்பெட்டு இருப்பாரு அப்போ ஹீரோயின் சொன்னேன் என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல நீ மன்னிச்சிடுன்னு சொன்ன மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா போவா ஆனா ஹீரோ விடமாட்டான் அப்படியே வந்து வர அப்போ மின் அவளை விடுன்னு சொல்ல இது எனக்கும் இவளுக்குள்ள இருக்க விஷயம் நீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி கூட்டிட்டு போவார் வீட்டுக்கு அப்போ அங்க நம்ம இவருக்கெல்லாம் ஏங்க யாங்க வந்து இவ்வளவு எதுவும் கூட்டிட்டு வர இவ்வளவு வீடு நம்ம ரெண்டு பேருக்கு தானே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல இதே போல நான் ஹீரோனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு இவளுக்கு எல்லாம் சம வரும் இப்ப வீட்டுல இவங்க நாலு பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ நம்ம ஹீரோ கிட்ட குட்டி பையன் கேட்கிறேன் நாங்க எங்க வீட்டுக்கு எப்போ போவோம்னு சொல்ல இதுதான் உங்க வீடு இனிமே நான் தான் உங்க அப்பான்னு சொல்ல இல்ல நீங்க அப்பா கிடையாது எங்களுக்கு மின்னு தான் வேணும் மின்னு தான் எங்க அப்பான்ட்டு இந்த குட்டி பசங்களும் சொல்றாங்க எதிராக கேட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது ஒரு கோவத்துல நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டு நீதான் தான் பசங்களுக்கு இப்படி ட்ரெயின் பண்ணியான்னு சொல்ல அந்த பசங்க அவங்களுக்கு தோணுதை சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவா நம்ம ஹீரோனோட பசங்க இருக்காங்களே அவங்க வந்து கதை தட்டி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ கதை தரப்பார் அவங்களோட அம்மாவை காப்பாற்றலான்ட்டு ஏன்னா ஹீரோ வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பார்ல அதனால அவர் நம்ம ஹீரோனை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணால் ஆனால் ஹீரோயின் வந்து கண்ணை மூடிப்பா இதனால் ஹீரோ நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல ஆமாம் பின்னா நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை லவ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நம்ம ஹீரோ ஒரு கிளப்புக்கு போவார் அங்கே உட்காந்து நல்லாவே ட்ரிங்க் பண்றாரு ஹீரோயினை பத்தி நினைச்சு ரொம்ப சோகமா ஏன்னா ஹீரோயின் அவளை அவரை வந்து ரொம்பவே லவ் பண்ணிருப்பா ஆனா இவரை ஹர்ட் பண்ணியிருப்பார்ல அதனால அப்போ அங்க வந்து இவ வந்திருப்பாங்க அவ வந்து நம்ம ஹீரோவுக்கு ட்ரிங்க்ல ஏதோ கலந்து கொடுத்து ஹீரோவோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா ஆனா ஹீரோ தூங்கிருப்பாரு ஆனா ஹீரோ ஏஞ்ச உடனே என்ன சொல்லியிருப்பான்னா இது மாதிரி நீ நல்லா நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றா அது மட்டும் இல்லாமல் இவன் ஹீரோவா அவரோட வீட்டில் தான் கூட்டிட்டு வந்திருப்பா அங்க நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் நைட்டு ஒன்றா இறந்துருக்காங்கன்ட்டு ஹீரோயின் வரும் ஹீரோ இது பாரு இது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே நடக்கலான்னு ஹீரோ சொல்லுவாரு ஆனா ஹீரோ இந்த பாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு ஹீரோன் சொல்லிட்டு என்னை விட்டுற அப்படின்னு வா ஹீரோ விட மாட்டேன்னு இப்ப இன்னும் என்னோடய ஸ்கூல்ல ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா ஏதோ சண்டை வந்துடுது இவங்க ஏதோ குட்டி பசங்களோட சண்டை போட்டிருக்காங்க போல் அதனால் அங்கே அந்த அம்மா வந்து போட்டு கத்திட்டு இருக்கா இந்த மாதிரி என்னோட பசங்களை போட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா எங்களோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லால் அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார் இவங்களோட அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமான்னு சொல்ல ஹீரோ வந்து ரொம்பவே பயந்துறாங்க அங்க வந்து பயந்து ஓடி போயிடுறாங்க ஸோ இப்போ ஹீரோ தான் இந்த பசங்களை காப்பாற்றிருக்காங்களே சோ அப்போ ஹீரோனோட குட்டி பண்ணிருக்கா இல்ல அவன் நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறா நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோன் வந்து இல்ல இல்லை இவரு உன்னோட அப்பா கிடையாது நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல நம்ம ஹீரோ கோபப்படுறாரு நீ ஏன் வந்து நம்ம பசங்கிட்ட நான் தான் உங்களோட அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்ல நான் ஏன் சொல்லணும் நீ பண்ண காரியத்துக்கு அப்படின்றா ஆக்சுவலி இவ வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஹீரோயினை ஹர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் ஹீரோயின் அப்படி சொல்றா இப்போ ஹீரோ ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்போ நம்ம தாத்தா சொல்ற நீ எதுக்கு இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உன்னோட வைஃப் யாங் மட்டுந்தான்னு சொல்ல இது தாத்தா என்னோட வைஃப் இவ மாதிரிதான் எனக்கு நீங்க பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நான் இவளை விட மாட்டேன்னு சொல்ல அப்ப யாங்கு அப்ப நம்ம குழந்தை என்ன ஆகுறது நான் உன்னால பிரெக்னென்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா இது கிட்ட ஹீரோ வந்து இல்ல நான் எதுவுமே பண்ணல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோ நீ அவளை பிரெக்னென்ட் ஆக்கிட்ட நீ அவளோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடறா அப்ப ஹீரோக்கு சமவே கோவம் வருது அப்போ வந்து யாங் சொல்றா அவதான் போயிட்டால இனிமே நானும் நீயும் சந்தோஷமா இருக்கா நம்மளோட குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ கோ வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுட்டு இதை பாரு நான் உன்னை பிரெக்னென்ட்லாம் ஒன்னும் ஆக்கலை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவளை தள்ளி விட்டுட்டு போவாரு இதனால இந்த யாங்க இருக்கால அவளுக்கு சமவே கோவம் வரும் இல்லை நான் உன்னை கண்டிப்பா அவளுக்குலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உன்னை ரொம்ப நாளா பின்னாடி தோர்த்தி பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துவா ஆனால் ஹீரோ எதுவுமே கேட்காம போவாரு இப்ப என்ன ஆகுனா இவன் வந்து நம்ம ஹீரோனோட பொண்ணை வச்சு என்ன பண்றானா அது பாரு உன்னோட பொண்ணை தள்ளி விட்டுட்டா எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ல நான் நம்ம ஹீரோயின் இல்லைன்னுவா அப்போ இவன் நம்ம ஹீரோனை தள்ளி விட ஹீரோயின் ஸ்டெம்ஸ்ல இருந்து கீழே விழுந்துருவா ஸோ அவளுக்கு ப்ளீடிங் ஆகும் இதை பார்த்த பொண்ணு அப்பா ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்ல இதை பார்த்த ஹீரோவும் அவளை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னென்டா இருந்திருக்கா ஆனா இவன் மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு இது கேட்டு ஹீரோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இந்த யாங் இருக்கா அவ வந்து என்ன மிஸ்கரேஜ் பண்றான் நடிக்கணும்னு சொல்லிட்டு மேக்கப்ல போட்டு ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோ வந்தோடனே நடிக்கிறா இப்ப பாரு அந்த பொண்ணால நம்ம குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் நடிக்க ஹீரோ வந்து என்ன பைத்தியம் நினைக்கிறா அன்னைக்கு எனக்கு ட்ரக் கொடுத்துருக்க அந்த விஷயமும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம நீ பிரெக்னென்டா இல்ல அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே பேப்பரை தூக்கி போடுவாரு இவெல்லாம் அவ்வளவுதான் இல்ல நான் உண்மையான பிரெக்னென்டா இருந்தேன்னு பைத்தியம் மாதிரி சொல்ல உன்னை முதல்ல ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின பார்க்க போறாரு இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்டே விஷயத்த சொல்றாரு நீ பிரெக்னென்ட் பிரெக்னெண்டாக இருந்துட்டு இது கேட்டு ஹீரோயின் அவ்வளோதான் அவளோட குழந்தை இப்போ இறந்து போயிடுச்சு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா நெக்ஸ்ட்டே உன்னால் தான் எல்லாமே உன்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வராங்க பாட்டி வந்துட்டு நீ என்னோட பேத்தி கிட்ட அந்த தள்ளி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி இரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ என்னது பேத்தியான்னு சொல்ல அப்படிதான் நம்ம பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ என் பேத்தி சின்ன வயசுல என்னோட பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாமா அப்புறம் உன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு நீ பிறந்தம்மா ஸோ நீ என்னோட பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஹீரோவை பார்த்து நான் உன்ன என்னோட பேத்திக்கிட்ட வரவே விட மாட்டேன் பேத்திக்கு நீ நிறைய கெட்டது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம யாங்க பைத்தியம் ஆயிட்டா ஸோ பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஹீரோயின் தான் வந்து ஒரு பெரிய பணக்காரியமே அந்த லேடியோட பேத்தி அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேச இது கிட்டே அவ என்னது அந்த லேடியோட பேத்தி ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஆமாம் அவள் தான் ஹீரோயின் சொல்ல அவ்வளோதான் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருது இப்போது நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம மின் வந்து சொல்கிறாரு நானும் ஹீரோயினா கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு இது அவர் ரொம்பவே சோகப்படுறாரு இருந்தாலும் எதுவுமே சொல்லிக்கல அப்போ அவர் அந்த ரிங்கை கொடுக்குறாரு அதாவது அவர் வாங்கியிருப்பார்ல அந்த சேல்ஸில் ஸோ அந்த ரிங்கு ஹீரோயினோட தான் நீ அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவார் இப்போ ஹீரோயின் வந்து வெட்டிங்காக ரெடியாக இருக்கா அவளுக்கும் லைட்டாக நம்ம மின்ன பிடிக்கும் ஆனா அது லவ் அப்படின்ட்டு அவளுக்கு தெரியல இருந்தாலும் அவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா என்ன ஆயிடுதுன்னா இந்த இவருக்கெல்லாம் யாங்க அவன் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணிடுறா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கொலை பண்ணலாம் வர அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு ஆனா அதுக்குள்ள அவ நம்ம ஹீரோனை குத்த வரன்னு சொல்லிட்டு அவ ஹீரோ குத்திடுறா அவ்வளவுதான் அவளுக்கு வந்து ஷாக் ஆயிடுது சா அவங்க இந்த குடுகுடுன்னு போயிடுறா இப்போ ஹீரோன் வந்து நீ எனக்காக ஏன் குத்து குத்துவாங்கன்னு சொல்ல நான் உன்னை ரொம்ப நாளாவே உனக்கே தெரியும் நம்ம சின்ன வயசுலயே லவ் பண்ணிருக்கோம் ஆனா ஒரு சின்ன மெஸ் சடர் நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்புறம் நான் ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டேன் ஸோ நான் இனிமேல் இந்த உலகத்தில் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியானவன் கிடையாது ஸோ நான் இறந்து போகிறேன் நீ என்னோட சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு ஹீரோ இறந்து போயிடுவார் ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராமாவெல்லாம் ஹீரோ இறந்து போனது சாட்டிஸ்ஃபையாக இருந்துதா இல்லையானு கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எல்லாம் சந்திக்கலாம் பை பை